சைனாவோட 54 வகையான அப்ளிகேஷன் அச்சுறுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீடைலாக தெரிஞ்சுக்க போகிறோம். விகட நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். சைனா ராணுவம் கல்வான் பள்ளத்தாக்குதலில் வந்து இந்திய ராணுவத்து மீது வந்து 2020 ஜூனில் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், டிக்டாக்கு வி சாட்டு ஷேரிட்டு சொல்லிட்டு ஒரு 59 வகையான அப்ளிகேஷனை வந்து தடை பண்ணோம். அப்போ அவங்க அடங்கலை. அதுக்கப்புறம் வந்து செப்டம்பரில் வந்து பப்ஜியை தடை பண்ணோம். அது மாதிரி 118 வகையான அப்ளிகேஷனை தடை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடிக்கடி எல்லை மீறி வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு நம்ம இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் உளவுத்துறை கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, செல்ஃபி அப்ளிகேஷன், போட்டோ ஃபில்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு சைனாவோட அப்ளிகேஷன்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூசரோட பெர்மிஷனை வாங்கிட்டு அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதர் கண்ட்ரியோட சர்வர்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரகசிய தகவல் யாருக்கு கிடைச்சி அப்படின்னா, மத்திய மின்னணு அண்டு தகவல் தொடர்பு துறை அமைச்சகத்துக்கு கிடைச்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, 54 வகையான அப்ளிகேஷனை வந்து இப்போ ரீசெண்டாக தடை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அலிபாபா, பிடிசி போர்ட்டல், ஃப்ரீ ஃபயர், பியூட்டி கேமரா, ஸ்வீட் செல்ஃபி, ஈக்குவலைசர் அண்ட் பேஸ் பூஸ்டர், கேம் கார்ட் ஃபார் சேல்ஸ் ஃபோர்ஸ், விவா வீடியோ எடிட்டர், டென்சன் சிரைவர், ஆன் மியோஜி, செஸ், அரினா, ஆப்லாக், டியூவல் ஸ்பேஸ் லைட், அப்பா ஏதோ செமினார் எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நம்ம யூஸ் பண்ணாத நிறைய அப்ளிகேஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா குவாட் மாநாட்டில் சைனா வந்து இந்த மாதிரி அடிக்கடி அச்சுறுத்துற மாதிரி பண்ணுறதை இந்தியா பொறுத்துக்கிட்டு இருக்காது, வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காது, தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல் கட்டமாக தான் இந்த 54 அப்ளிகேஷன் வந்து தடை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், அரசியல் சார்ந்த உலக சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விகடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.